Hi friends, welcome to our Namakkal YouTube channel. நம்ம இன்னைக்கு எந்த பிளேஸ்ல இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா நானமணி காலேஜ்ல இருந்து சேந்தமங்கலம் பெரிய ரோட் போற அணப்பளையம் ஏரியில தான் இருக்கோம். एक्चुअली இந்த ஏரிலாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இங்க தண்ணியே இருந்தது கிடையாது. இந்த ஏரியில பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் ஒரு 1 மந்தா வந்து ராசிபுரம் சுத்தி எல்லா ஏரியாவும் மழை அதிகமா பெஞ்சிட்டு இருக்கனால இந்த வயல்வெளி ஃபுல்லா நம்பி இந்த ஏரியா ஃபுல்லாவே தண்ணி நம்பி இருக்கு. இந்த இங்க பாருங்க இந்த ரயில்வே ட்ராக் சுத்தி பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்கு அப்படிட்டு இந்த ரயில்வே ட்ராக் சுத்தியும் தண்ணி இருக்கு. பிளஸ் வந்து பாருங்க நிறைய அந்த லாங் வியூல பார்க்கும்போது பாருங்க நிறைய வீடு எல்லாமே ஃபுல்லா முழுகிருச்சு. அதனால வந்து வீடு கட்டியிருந்தாங்க. அந்த சைடு ஒரு ரோடே போகுது. ரயில்வே பாலத்துக்கு கீழே ஒரு ரோடு அந்த சைடு போயிட்டு இருக்கு. அந்த ரோடெல்லாம் வந்து இப்போ கடந்த ஒரு 2-3 மாசமா வந்து அந்த ரோடே வந்து யூஸ் பண்ண முடியல. ஃபுல்லா தண்ணியா தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த ஏரியாவில் வந்து இவ்வளவு தண்ணி இருந்து இவ்வளவு நாளுக்கு முன்னாடி நம்ம யாருமே பார்த்துக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. சுத்தி பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ரூட்ல ட்ரெயின் போகுது பாருங்க. ட்ரெயின் வந்து எப்பயுமே இந்த ஏரியாவில் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். பட் இந்த பிளேஸ்ல போகும்போது பாருங்க ரொம்ப ஏன்னா ரெண்டு சைடும் ட்ராக்குக்கு ரெண்டு சைடுமே தண்ணி ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கிறதுனால ட்ராக்லாம் ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்குங்கிற காரணத்தால் ட்ரெயின் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. நம்ம வீடியோ எடுக்க போகும்போது தான் கரெக்டாக ட்ரெயின் வந்துருந்துச்சு. நம்ம அதையும் ஷூட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அழகாக ட்ரெயின் எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாருங்க. இந்த வயல்லாம் ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நாளாக வந்து வெங்காயம் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த டைம்லாம் நல்லா வெங்காயம் திரண்டு வந்து வெங்காயம் விற்கிற சீசனு. பட் இந்த டைம் மழை பெஞ்சதுனால எல்லா வெங்காயம் ஏகப்பட்ட பயிர்கள்லாம் நாசம் அடைஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணி நிற்கிது இல்லைங்களா, இது எல்லாமே வயல்வெளியாக தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சோளம் வெங்காயம் இது மாதிரி வந்து பயிர்கள் தான் போட்டு வச்சுருந்தாங்க. பட் இந்த மழை பெஞ்சு எல்லாம் தண்ணி நம்பினதுனால ஃபுல்லாகவே முழுகிடுச்சு. இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா நம்ம நானமணி காலேஜ்கிட்ட இருந்து பைபாஸ் ரோடு தெரியுது இல்லைங்களா, அந்த ரோட் வழியாக வந்தோம்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே அந்த ரயில்வே ட்ராக் போகிற பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜு கிட்ட தான் இந்த தண்ணி ஃபுல்லாக தேங்கி இருக்குது. இந்த தண்ணி எங்கே போகுதுன்னா பாச்சலுக்கு நேராக போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரயில்வே ட்ராக் கீழே வந்து தடம் மாதிரி போகுது பாருங்கள். அந்த தண்ணி ரயில்வே ட்ராக் ஒட்டியே இது வந்து கீழே பாச்சல் ஏரியா வரலும் போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த சைடு நம்ம ரயில்வே ட்ராக் அந்த சைடு நம்ம ராசிபுரம் சிட்டிக்குள்ளேருந்து அதுக்கப்புறம் அந்த சைடு ரயில்வே ட்ராக் இருக்குது இல்லைங்களா, சேலம் பைபாஸ் போகிற வழி அங்கேருந்து தான் இங்கே தண்ணி வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ராசிபுரத்தில் இருக்க வர மழை தண்ணி எல்லாமே ப்ளஸ் வந்து நம்ம சேலம் பைபாஸ் போகிற வழியிலேருந்து அந்த சைடு மலை கரடிலிருந்து வர தண்ணி எல்லாமே இந்த ஏரியாவில் தான் வந்து ஃபில் ஆகி அதுக்கப்புறம் இங்கேருந்து பாய்ச்சலுக்கு போகுதுன்னு சொல்லிடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.